அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே மூன்றாம் தந்திரத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பையில் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளி அதாம். கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின் மை அணி கோயில் மணிவிளக்கு ஆகுமே. மை அணி கோயில் என்று இங்கே குறிப்பிடுவது கண்களை. பெண்கள் கண்களுக்கு கருப்பு மை தீட்டுவதை பார்த்திருக்கிறோம். கண்மை என்பதை மை தீட்டக்கூடிய கோயில் என்று இரு விழிகளையும் இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின். வாயு என்பது அண்ணாக்கு பாதை வழியே மேலே எழும்பும் போது விழிகளும் மேலே சென்று செருகிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது பையில், அதாவது சுடுமுனை வாசலிலே, படிக்கதவு என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த கதவு நம்முடைய கவனத்திற்கு வரும். இதை புரிந்து கொண்டுவிட்டால் மெய்யின் உள்ளே விளங்கக்கூடிய ஒளி, அதாவது ஜீவனை பற்றியதான புரிதல் நமக்கு ஏற்படும். இதைத்தான் இந்த திருமந்திர பாடலிலே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். சாதாரணமாக ஒருவர் ஆனந்தத்தை ரசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரையும் அறியாமல் அவருடைய விழிகள் மேல் நோக்கி எழும்பி செருகி கொண்டுவிடும். ஆனந்தம் என்பது மேலே இருந்துதான் கீழே வருகிறது என்பதையே இந்த திருமந்திர பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு குறிப்பிடுகிறார். மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளி, அந்த ஒளியை காண வேண்டும் என்றால் மையிடும் கண்கள் இரு உருவத்திற்கு இடைநடுவே சென்று செருகி நிற்கும்படியாக மேலேற்ற வேண்டும். அண்ணாக்கு பாதை வழியாக கதித்து அங்கே இழக்கூடிய வாயுவை ஒடுக்க பழக வேண்டும். இது சரியாக நடந்துவிட்டால் மெய்யின் உள்ளே விளங்கக்கூடிய ஆத்ம ஜோதியை தரிசித்து விடலாம். இதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு புரியப்படுத்துகிறது. விளங்கிடும் வாயுவை மேல் எழ உண்ணி நலங்கிடும் கண்டத்து நாடியின் உள்ளே வணங்கிடு மண்டலம் வாய்த்திற கும்பி சுணங்கிட நின்று அவை சொல்லும் ஆமே. விளங்கிடும் வாயுவை, விளங்கிடும் வாயு என்று இங்கே திருமூலநாயனார் குறிப்பிடுவது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்திலே குறிப்பிடப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயுவையே. இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாசமடையக்கூடிய வாயுவை தடுத்து நிறுத்தி அது மேலே எழும்பி சுடுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெறும்படியாக உண்ணி ஊஞ்சி நிறுத்த வேண்டும். அது நாசமடையக்கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடிய முதல் ஸ்தானம் என்பது கண்டம், அதாவது தொண்டைக்குழி என்றாகிறது. தொண்டையிலே, அதாவது உள்நாக்கின் பின்புறமாக மனதை நிறுத்தி அங்கிருந்து நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசத்தை தடுத்து நிறுத்தி சரியாக சிரத்திற்குள்ளே செலுத்தக்கூடிய வாசிப்பயிற்சியை ஒருவர் செய்து வரும்போது 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலத்திற்கு மனதை சுழ்முனை மையத்திலே குவிக்க பழகினால், ஒரு சமயத்திலே குவிக்கக்கூடிய மனம் அதே சமயத்திலேயே குவிந்து விடாது. அது அலைவாய்ந்தபடியாகவே இருக்கும். இடைவிடாது 48 நாட்களுக்கு மனதை சுழ்முனை மையத்திலே நிறுத்துவதற்கு பழக வேண்டும். அப்படி நிறுத்தி பழகிவிட்டால் நிச்சயமாக நமக்கு சகல விதமான நுணுக்கங்களையும் மனமே குருவாக மாறி அமைந்து சொல்லிக் கொடுக்கும். சுணங்கிட நின்று அவை சொல்லலுமாமே. சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெற்ற மனம் என்பது குருவாக மாறுகிறது, சத்குருவாக மாறி அமைந்து இந்த உலகில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான நுணுக்கங்களையும் சூட்சுமங்களையும் நமக்கு புரியப்படுத்திவிடும். எனவே 48 நாட்களுக்கு சுழுமுனை மையத்திலே வாசியை ஒடுக்கி பழக வேண்டும் என்று இங்கே திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். அது தொடங்கும் இடம் என்னவோ கண்டம், அதாவது அண்ணாக்கு பாதை என்பதையும் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சொல்லலும் ஆயினும் ஆகத்து வாயுவும் சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும்
சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடில் சொல்லலும் ஆம் தூர தரிசனம் தானே. தூர தரிசனம் என்று இங்கே திருமூலநாயனார் குறிப்பிடுவது தொலைதூரத்திலே உள்ளவற்றையும் கூட அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாக கண்டுபிடக்கூடிய ஆற்றலை பற்றி குறிக்கிறது. ஆங்கிலத்திலே இதை டெலிதெரப்பி அல்லது டெலிபதி என்றும் குறிப்பிடுவார்கள். தொலைதூர சிகிச்சை அல்லது தொலைவில் உணர்தல் என்றெல்லாம் இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகத்து வாயுவும் அனல் நீர் கடினமும் இவை சரியாக இயங்கிவிட்டால் உங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். ஐந்து விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, ஜீவசக்தியாகிய வாயு. இரண்டு, அது தொடங்க வேண்டிய இடமாகிய கண்டம். அதற்கு அடுத்தபடியாக அதனோடு இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள், அதாவது சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டு, இவையெல்லாம் சுழுமுனை மையத்திலே சேர வேண்டும். அப்படி சேர்ந்துவிட்டால், அப்படி சேர்த்து அதை சரியாக இயக்க பழகிவிட்டால் தூரதரிசனம் கிடைக்கும். அதாவது தூரத்தில் இருப்பதை இருந்த இடத்திலேயே உணர்ந்து கொண்டு விட முடியும். இப்படிப்பட்ட ஆற்றலை கைவரப்பெற்ற காரணத்தாலேயே சித்தர்வர் மக்கள் அனைத்து அண்டங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை விதமான ரகசியங்களையும் அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாகவே புரிந்து கொண்டார்கள். இங்கே சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வினா எழும்புவது வாடிக்கை. அது எப்படி அமர்ந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் காண முடியும்? அதற்கு ஏதாவது உபாயம் இருக்க வேண்டும் அல்லவா? உதாரணத்திற்கு சந்திரன் அல்லது செவ்வாய்க்கு இன்றைய விஞ்ஞானம் கோள்களை அனுப்பி ஆராய்கிறது. அப்படி நேரே சென்று அந்த இடத்திலே எதையாவது ஆராய்ந்து பார்த்தால்தானே அதை புரிந்து கொண்டு விட முடியும். அப்படி இருக்கும்போது அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாகவே இவற்றை ஆராய முடியும் என்று சொன்னால் இதை எப்படி நம்புவது என்கிற கேள்வி வரக்கூடும். மனிதன் விஞ்ஞானம் என்பதாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கண்டுபிடிப்புகளும் எங்கே இருந்து வந்தன? மனிதனுக்குள்ளே இருந்துதான் வந்தன. மனிதன் தன்னுடைய மனத்தின் தரத்தை கொண்டே இத்தனை விதமான விஞ்ஞான அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் தனிமையிலே அமர்ந்திருந்து சிந்தித்தான். அவன் சிந்தித்ததின் விளைவாக அவன் மூளையிலே உற்பத்தியான அறிவு அது ஞானமாக விஞ்ஞானமாக மாறி பலவிதமான விடயங்களை கண்டுபிடித்து கொடுத்தது. அப்படி பார்க்கும்போது இத்தனை படைப்புகளும் இத்தனை விஞ்ஞான வினோதங்களும் நம்முடைய தலைக்குள்ளே இருந்து, அதாவது மனதிலே இருந்துதான் உற்பத்தியாகி வந்தன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடிந்தவை இவை. ஆனால் விஞ்ஞானத்தின் அற்புதங்களுக்கும் அப்பாற்பட்ட மனத்தின் திறம் மகத்தானது. சித்தர்வர் மக்கள் அப்படிப்பட்ட மனத்தின் திறத்தை கொண்டிருந்தார்கள். அது காரணமாகவே அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாகவே தூரதரிசனமாக சகலத்தையும் கண்டறிய சித்தர்வர் மக்களால் முடிந்தது. இதைத்தான் இந்த திருவந்தர பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு தெளிவாக விளக்கம் ஏற்படுகிறார். தூரதரிசனம் சொல்லுவான் காணலாம் கார் ஆகும் கண்ணி கடை ஞானம் உள் பெய்து ஏர் ஆறும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பார் ஆறும் உலகம் பகல் முன்னதாமே. தூரதரிசனத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு யோகிக்கு வந்தமைவது எப்போது? முறையாக யோக பயிற்சியிலே இருந்து சுழுமுனை மையத்தை திறந்து ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்திலே ஒடுக்கி மனதை சத்குருவாக மாற்றிய போது தூரதரிசனம் என்பது வாய்க்கிறது. கன்னி கடை ஞானம் உள் பெய்து தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் என்று இங்கே குறிப்பிடுகிறார். கன்னி கடை ஞானம், கன்னி கண்கள், கண்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஞானத்திலே இறுதியான ஞானம் என்பது எது? உள் பெய்து, அதாவது இரு வெளிகளின் பார்வையை வெளிப்பக்கத்திலே இருந்து உட்பக்கமாக திருப்பி சுருமுனை மையத்தை நோக்கி திருப்ப வேண்டும். இதையே காகபுஜந்த மகரிஷி தன்னுடைய பெருநூல் காவியத்திலே சொல்லும் போது ஊர் சுற்றும் கண்ணோடு மனக்கண் சாறு என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த உலக காட்சிகளை பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய முகத்திலே இருக்கக்கூடிய இருவெளிகளையும் அகவெளிகளோடு சேர்த்து இணைக்க வேண்டும். அப்படி இணைத்துவிட்டால் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில், அதாவது அங்கே ஏற்படக்கூடிய சந்திரகளை சூரியகளையின் இணக்கத்தின் காரணமாக உருவாகிய பிரகாசத்திலே மனத்தை நிறுத்தி வைத்துவிட்டால் பாராறும் உலகம் பகல் முன்னதாமே. பகலுக்கு முன்பதாக என்ன இருந்தது? இரவு இருந்தது. இரவுக்கு முன்பதாக என்ன இருந்தது? பகல் இருந்தது. இப்போது நன்மை தீமை ஆகியவற்றை பிரித்துணர்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் ஒரு யோகிக்கு வந்துவிடுகிறது. இரவும் பகலாகக்கூடிய அதிசயத்தை அவன் நிகழ்த்துகிறான். இரவிலே எந்த காட்சியையும் காண முடியாது. நட்சத்திரங்களும் இல்லாத கார்மேகங்கள் சூழ்ந்திருந்த அமாவாசை இருளிலே
வெளியிலே வந்து பார்த்தாலும் எந்த காட்சியையும் நம்மால் காண முடியாது. அதுவே அடர் இருள் என்றாகிறது, காரிருள் என்றும் ஆகிறது. அந்த இருளிலேயும் இருந்து ஒரு வெளிச்சத்தை ஒருவன் பெறுவானேயாகில் அது மகத்தானது என்றே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான வெளிச்சம், இருளிலே இருந்து வரக்கூடிய மகத்தான வெளிச்சம் என்பதைப் போல, இதுவரையிலும் அறியாமையிலே இருந்த மனிதன் தன்னுடைய மனத்தின் திறத்தால், தன்னுடைய அதி அற்புதமான யோக பயிற்சியின் காரணமாக தன்னை உணர்ந்து தன்னிலிருந்து உருவாகிய பிரகாசத்தை கொண்டு அண்ட சராசரங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடுகிறான். இதைத்தான் இந்த திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். யோக பயிற்சி மகத்தானது, அதை வெல்வது என்பது அதைவிட சுவையானது. சுவையாக யோக பயிற்சியிலே வென்றுவிட்டால் அதன் பிறகு தூர தரிசனம் சர்வசாதாரணமானது. இதைத்தான் இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.